நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு வழக்கம் போல சில நுட்பமான சங்கதிகளை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஒரு சுமங்கலி பெண், நேற்றைய தினம் வந்து திருமாங்கல்யம் அதனுடைய சிறப்பு அப்படிங்கிறத பார்த்தோம். திருமாங்கல்யத்தை தொட்டு நடந்த ஒரு சம்பவத்தையும் நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு வயதான தம்பதியினர் மகா பெரியவரை தரிசனம் செய்ய வருகிறார்கள். அவர்களை வைத்து கொண்டு இன்றைக்கு நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம். இது நடந்த அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். எப்பொழுதுமே குருவை தரிசனம் செய்ய வரும்பொழுது தட்டு நிறைய பூ பழம் இவற்றோடு வர வேண்டும் என்பது ஒரு சம்பிரதாயம். அந்த அடிப்படையில் இந்த வயசான தம்பதியரும் வருகிறார்கள். இவர்களுக்கு ஒரு பெரிய குறை, இவர்களுக்கு வந்து ஒரு பேரப்பிள்ளை இருக்கிறான், ஆனால் வயசாகிடுத்து அவன் பேச மாட்டேங்கிறான், பேச்சு வரலை. இவர்களுக்கு ஒரு பயம், எங்கள் குழந்தை கடைசியில் பேசாமலே போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்கு வந்து ஒரு பயம். ஒரு வார்த்தை கூட பேசல, அம்மா அப்பா அப்படின்னு கூட சொல்லலை. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் அந்த மன வருத்தத்தோடு பெரியவரை தரிசனம் பண்ண வர பெரியவாக்கிட்டையும் அந்த கஷ்டத்தை சொல்கிற அவளுக்கு அன்றைக்கி அந்த வாய்ப்பு கிடச்சிது. பெருசாக கூட்டம் இல்லை, பெரியவாக்கிட்ட பேச முடிஞ்சுது. அப்போ மனசில் இருக்கக்கூடிய அந்த குறையை சொல்ல முடிந்தது. பெரியவா ரொம்ப பொறுமையாக அதை கேட்டுக்கொண்டார். கேட்டுக்கொண்டு அவர் என்ன சொன்னார்னாக்கா, காவேரியில் துலா ஸ்நானம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. ஐப்பசி மாதம் வரும், காவேரி துலா ஸ்நானம் ரொம்ப விசேஷம். அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் தம்பதி சமேதராக போய் காவேரியில் துலா ஸ்நானம் பண்ணுங்கோ. அதுக்கப்புறம் பட்டுப்புடவை, ஒரு மூத்த உங்கள் மாட்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு பட்டுப்புடவை இதெல்லாம் வச்சு அம்பாளுக்கு சாத்துங்கோ. புடவை சாத்துறது, அம்பாளுக்கு புடவை சாத்தி உங்கள் மூத்த மாட்டுப்புண் கையால் கொடுத்து இதெல்லாம் பண்ணுங்கோ. அடுத்தது உங்களுடைய சகோதரியினுடைய நினைவு நாள், அதாவது அவரோட கூட பிறந்த சகோதரி, அவள் வந்து சுமங்கலியாக போயிருக்கா. அந்த நினைவு நாளில் 108 சுமங்கலிகளுக்கு நூல் புடவை ரவிக்கையோடு வைத்து தானமாக கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி காட்டுறார். இன்றைக்கு நம்ம சில ஜோசியக்காராக்கிட்ட போனோம் அப்படின்னு சொன்னால், அவள் இந்த கோயிலுக்கு போங்கோ, இந்த பூஜை பண்ணுங்கோ, இங்கே போய் இப்படி விளக்கேற்றுங்கோ அப்படின்லாம் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். இது எல்லாமே எதை வைத்து அப்படின்னு சொன்னால், தொலைச்ச இடத்துல தேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி உண்டு. ஏன்னா தொலைச்ச இடத்துல இப்போ 1 ரூபா இருக்கேங்கிட்ட, நான் வந்து அதை தொலைச்சிவிட்டேன், நான் வந்து அதை தேட ஆரம்பிக்கிறேன், நான் எங்கே தொலைத்தோனோ அங்கே தேடினாலும் எனக்கு அது உடனே கிடச்சிரும். அது எனக்கு கிடைக்கிறது கிடைக்கலங்கிறத விட்டுடுவோம். இந்த இடத்துல சூட்சமமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இடத்தை தவிர இந்த உலகம் எவ்வளோ பெருசு, இந்த உலகத்தில் வேறு எங்கே நான் எதை தேடினாலும் எனக்கு தங்கம் கிடைக்கலாம், வைரம் கிடைக்கலாம், என்னென்னமோ கிடைக்கலாம், ஆனால் அந்த 1 ரூபா கிடைக்காது. அது 1 ரூபா தான், தொலைச்ச இடத்துல தான் அது இருக்குது. அந்த இடத்தை விட்டு விட்டு இந்த உலகம் முழுக்க நான் என்ன தேடினாலும் அதை தவிர எனக்கு பெருசு பெருசாக என்னென்னவோ கிடைக்கலாம், ஆனால் அது எப்படி கிடைக்காது. அப்போ எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னும் போது பெருசாக கிடைக்கிற எதுவும் எனக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போது அதை வைத்து தான் சொல்லப்பட்டது, எங்கே தொலைத்தாயோ அங்கே தேடு. அதுபோல் எந்த காரணத்தினால் இந்த பிரச்சனை வந்தது, எந்த கர்மா இந்த துன்பத்தை நமக்கு வந்து தந்தது, அதை அழைத்து கொண்டு வந்தது, அந்த தெளிவு நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம் எதை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வருகிறது. இன்று நமக்கு கிடைக்கிற எல்லாமே என்றைக்கோ நாம் யாருக்கோ கொடுத்தது தான். இது வந்து ஒரு அடிப்படையான வாழ்க்கை தத்துவம். இதை வந்து மேலோட்டமாக யோசித்தா இது ஒன்றும் பெருசாக தெரியாது, ஏதோ ஒரு தத்துவம் பேசுகிற மாதிரி தான் இருக்குமே தவிர, ஆனால் இது ஆழமாக யோசித்தால் நாம் வந்து இந்த உலகத்தோடு எப்படி சம்மந்தப்பட்டிருக்கோம், ஒவ்வொருத்தரோடையும் எப்படி சம்மந்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத பல விஷயங்கள் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. யோசிக்க தெரியணும், ஆழ்ந்து யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் பொழுது தான் நாம் வந்து பார்க்குறதுக்கு தான் ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சிருக்கா மாதிரி இருக்கும், நான் தனி நீங்கள் தனி அப்படின்னு, இந்த லோகம் தனி எல்லாம் தனி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கும், உலகம் அப்படிங்கிற உருண்டைக்குள்ளே எல்லாரும் ஒன்றாக இருக்கும். அப்போது ஒருத்தரோட ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் நம்ம சம்மந்தப்படுறோம், இந்த சமூகத்தோட ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு தொடர்பு, நம்ம பார்த்தே இராத ஒருவரோடு கூட நமக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அது அவருக்கும் தெரியாமல் இருக்கலாம், நமக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு நூல் கட்டப்பட்டிருக்கலாம். அதனால் இந்த விஷயத்தை யோசிக்கும் பொழுது அந்த உண்மை தெரிய வரும். அதனால் அப்படி நாம் செய்த ஏதோ ஒரு காரியம் எப்பொழுதோ செய்தது நமக்கு திரும்ப வரும்.
அதுதான் நல்லதாகவும் வருது கெட்டதாகவும் வருது. அப்போது இது நாம் செய்தது, நாம் செய்ததற்கான பரிகாரத்தை நாம் தான் செய்யணும். தலைவலி அப்படின்னா தலைவலிக்கான மாத்திரையை சாப்பிட்டா சரியாகும், வயிற்றுவலி அப்படின்னா வயிற்றுவலிக்கான மாத்திரையை சாப்பிட்டா சரியாகும். அதுபோல் நாம் என்ன பிழை செய்தோமோ, என்ன கர்மா எதனால் அப்படி ஆனதோ, அதற்கு ஏற்ப இதை வந்து நாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம வாழ்க்கையில். அதனால் பொதுவாக நம்ம நிறைய நல்லது பண்ணால் அதில் இருக்கிற ஏதோ ஒரு நல்லது ஏதோ ஒரு கெட்டதுக்கு பரிகாரமாக மாறி ஒரு திருத்தம் வராதா? பெரியவா ரொம்ப அழகாக ஒரு கருத்து சொல்லுவார், இந்த உலகம் எப்படி இரவு பகல் அப்படின்னு ரெண்டால் ஆனதோ, இன்பம் துன்பம் அப்படின்னு ரெண்டால் ஆனதோ, இனிப்பு கசப்பு அப்படின்னு ரெண்டால் ஆனதோ, அதுபோல் பாவம் புண்ணியம் என்கின்ற இரண்டால் ஆனது. ஒரு மனுஷன் வந்து முழுக்க முழுக்க நல்லது மட்டுமே பண்ணி கொண்டு வாழ முடியாது. இதில் பெரியவா தன்னையும் சேர்த்துக்கிறார், எனக்கும் சேர்த்து தான், பாவம் புண்ணியம் ரெண்டும் தெரிஞ்சு தப்பு பண்ணக்கூடாது, தெரிஞ்சு பாவம் பண்ணக்கூடாது, தெரியாமல் பண்ணிட்டா அந்த பாவத்தை இன்னொரு முறை செய்யக்கூடாது, அந்த உறுதி நமக்கு இருக்கணும். அதே போல் இந்த தெரியாமல் செய்கிற பாவங்கள் இருக்கு இல்லையா, இப்போ நடக்கும்போது எறும்பை மிதிச்சிடுறோம், காய்கறிகளை நறுக்கி சமைக்கிறோம் அல்லவா, அது கூட ஒரு கோணத்தில் பாவம், ஏன்னா அதுக்குள்ளே உயிர் இருக்குது. ஆனால் நம்ம மினிமம், அதாவது வாழ்க்கையில் வந்து நம்ம உணவு அப்படிங்கிறதே ஒரு சின்ன தவறு, மினிமம் மினிமம் பிழை அப்படிங்கிறார். மாமிசம் சாப்பிட்றதுக்கும் காய்கறி சாப்பிட்றதுக்கும் என்ன அப்படின்னா இருக்கிறதுலையே குறைஞ்ச தோஷம் அப்படிங்கிறார். ஒரு உயிரை வெட்டி அது துடிக்க துடிக்க அந்த உணவை உட்கொள்வதற்கும், ஒரு சிற்றுயிரை, அது என்ன உயிரில் பேருயிர் சிற்றுயிர்னு பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த மாமிச பிரியர்கள் வந்து இந்த கருத்தை மறுத்து ஒரு கருத்து சொல்லக்கூடும், சிந்திக்கக்கூடும். அங்கே அர்த்தம் அப்படி இல்லை. நாம் வந்து கீரையை சாப்பிட்றது கூட அதுவும் ஒரு உயிர், வளர்கின்ற ஒரு உயிர். அதனால் நாம் வந்து பாவம் செய்யாமல் இருக்கவே முடியாது. அப்போ அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, ஒரு தவறுக்கு இரண்டு நல்லது செய்கிறதுங்கிறத வழக்கமாக வச்சுட்டா, ஒரு தட்டு இருக்குது, அந்த தட்டில் ஒரு பக்கம் பூரா தப்பு செய்கிறதுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கம் பூரா நல்லது. அப்போ நாம் இதில் இந்த பக்கம் ஒவ்வொரு தப்பாக நம்ம செய்கிறதெல்லாம் விழுந்துட்டுருக்கு, இந்த பக்கம் நம்ம செய்கிற ஒவ்வொரு நல்லதெல்லாம் விழருது. மிக அதிகம் நல்லது செய்யும் பொழுது இந்த தட்டு தான் தாழ்ந்திருக்கும், இந்த தட்டு தான், இந்த தட்டு மேலே தான் இருக்கும், இந்த தட்டு தான் ரொம்ப இருக்கும். அப்போ இதில் இருக்கிற இந்த நல்லதற்கான புண்ணிய பலன்கள் இருக்குல்லவா, அது வந்து இந்த பாவத்திற்கான சிலது பரிகாரமாக போய் ஒன்றுக்கு ஒன்று சமராகி சரியாக போயிடும். அதைத்தான் இந்த இடத்துல ரொம்ப சூட்சமாக சொல்ல, அதனால தான் அவளுக்கு இப்படி ஒரு வழியை பெரியவர் வந்து ஞானி எதுக்கு என்னத்தை சொன்னால் செய்தா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அதற்கு பிறகு அவர்கள் அதை சந்தோஷமாக செய்தார்கள், பேரனும் பேசினா அப்படிங்கிறத நான் சொல்ல தேவையில்லை. இந்த இடத்துல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், பெரியவா வந்து ரொம்ப பார்த்து ரொம்ப அழகாக சொல்லுவார்கள். ஒரு வைஷ்ணவ குடும்பம், அவள் குடும்பத்தில் வந்து பலவிதமான வியாதி, கஷ்டங்கள், கடன், பொண்ணுக்கு கல்யாணமாகல, கல்யாணமான பொண்ணுக்கு குழந்தை இல்லை, பையனுக்கு படிப்பு வரலை, இப்படி ஏகப்பட்ட விஷயம். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்வோம், ஜாதகத்தை எடுத்துன்னு போய் பார்ப்போம். அவள் நம்பூதிரிக்கிட்ட போய் பிரசன்னம் பார்க்குறா, அதில் கர்ம தோஷம் இருக்குது, பித்திருக்கள் தோஷம் இருக்குது, நீங்கள் போய் ராமேஸ்வரம் போய் பித்திருக்கர்மா பண்ணணும், அப்போ தான் இதெல்லாம் சரியாகும்னு அந்த பிரசன்னத்தில் வருது. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த மாதிரி ராமேஸ்வரத்துக்கு போய் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இடம் கிடையாது. பெரியவாகிட்ட அவள் வரா, பெரியவாளை தரிசனம் பண்ணும்போது பெரியவா அவளுக்கு ஏப்ப சொல்கிறார், எப்படி சொல்கிறார் தெரியுமா, நீங்கள் தெங்கலையா அப்படின்னு கேட்குறார். ஆமாம் அப்படின்போது, உங்களுக்கு உப்புச்சாறு, சாணிச்சாறு, சடைச்சாறு இந்த மூணும் கிடையாது இல்லையா அப்படிங்கிறார். உப்புச்சாறு அப்படின்னு சொன்னால் கடல், கடலில் மூழ்கிறது. சாணி அப்படின்னு சொன்னால், அதாவது சாணிச்சாறுன்னு சொன்னாக்கா பஞ்சகவியம், ஏன்னா இதெல்லாம் பித்ருகர்மா பண்ணும்பொழுது பயன்படுத்துகிற விஷயங்கள், ஹோமம் அது இதெல்லாம் பண்ணி. அடுத்து கங்கை, கங்கை காசிக்கு போய் கங்கையில் முழுக்கு போடுறது அப்படிங்கிறது, இது சடைச்சாறு, சிவனுடைய சடையிலிருந்து தானே கங்கை வருது, அதனால் இந்த மூணு சாறும் உங்களுக்கு இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்களுக்கு என்ன பரிகாரம் தெரியுமான்னு அவளுக்கு ஏற்றத்தை சொல்கிறார். 12 திருமண் சால கிராமத்துக்கு திருவாராதனம், ஆற்றுல எல்லார் வீட்லேயும் சால கிராமம் இருக்கும், ஒவ்வொரு வைஷ்ணவ நிலத்துலேயும் அதுக்கு திருவாராதனம் பண்ணி அந்த தீர்த்தம் இருக்கு இல்லையா அதை கொடுக்கணும். அப்புறம் தினந்தோறும் பசுவுக்கு உங்கள் கையால் புல் கொடுங்கும், உங்கள் கையால் அகத்தி கீரை கொடுங்கும், உங்களுடைய எல்லா விதமான, அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூட அடைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி உங்களுக்கு வந்து நற்கதி ஏற்படும் அப்படிங்கிறார். ஏன்னா அழகாக எப்படி எப்படி பரிகாரம் சொல்கிறார் இல்லையா, இந்த தகவல் ரொம்ப பேருக்கு பயன்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து சிந்திப்பு. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.